எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நக்ஷத்ராஸ் யூடியூப் சேனல். ஸோ நாளைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். என்னன்னா, நம்மளோட வீட்டு செல்ல புள்ள எங்களோட இதழ் குட்டியோட ஸ்டார் பர்த்டே. எனக்கு வந்து ஸ்டார் பர்த்டே வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்கள் நல்லா எனக்கு வந்து மலையாளிஸ் இல்லை, இங்கே இருக்கிறவங்களும் செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து என்னோடய பர்த்டே எல்லாம் இப்போ தான் இந்த இங்கிலீஷ் டேட் எல்லாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி இல்லை எப்படின்னா, எப்போ சின்ன வயசோட பர்த்டே எடுத்து பார்த்தாலுமே நான் பிறந்த அந்த டேட்டில் வந்து கொண்டாட மாட்டோம். அந்த டேட்டில் வந்து சும்மா சாக்லேட்ஸ் வாங்கி இல்லைன்னா ஒரு ஏதாச்சும் புது ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு போவோம். தவிர இந்த கோவிலுக்கு போகிறது, இந்த பால் பாயசம் காலையில் வச்சு குடிக்கிறது, அப்புறம் சாமி கும்பிட்டு வர்றது, அந்த மாதிரி எல்லாம் எப்போன்னா இந்த நட்சத்திர பிறந்த நாள் அப்போ மட்டும்தான். ஸோ இந்த ஸ்டார் பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டார் பர்த்டே வந்து கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. எப்போவுமே வந்து அந்த இங்கிலீஷ் டேட் பிரகாரம் நார்மல் பர்த் டேட் இருக்குல்ல, அந்த டேட்டில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பாப்பாவோட ஸ்டார் பர்த்டே வந்து அதுவும் ஃபஸ்ட் இயர்லேருந்தே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து இப்போது எங்களோட ஒரு அக்கா சொல்லுதான் எனக்கு தெரியும், இந்த ஸ்டார் பர்த்டே அப்போ வந்து ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஸ்டார் பர்த்டேன்னு மட்டும் கிடையாது, ஃபஸ்ட் இயர் பர்த்டேல. ஸோ வந்து ஆயுஷ் ஹோமம் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யோசிச்சு சரி ஓகே, நம்ம ஏன் வந்து அது வந்து அந்த பூஜை நடத்தக்கூடாது. அதே மாதிரி ஐயர்கிட்ட கேட்கும்போது வந்து கணபதி ஹோமம் அதுக்கப்புறம் ஆயுஷ் ஹோமம் ரெண்டும் பண்ணணுமா, ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்போ வந்து பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு வந்து அவரோட ஸ்டார் பர்த்டேன்றனால இனிமேல் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும், நாம் இப்போவே வந்து அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார் பர்த்டே வந்து அன்னைக்கு வந்து கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போவே வந்து 11:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து தூங்கி 4 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக 3:00 எல்லாம் எழுந்திக்கணும், எழுந்திரிச்சு ரெடி ஆகணும். அதனால் இப்போவே ஒரு கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு, கொஞ்சம் வேலைன்னா சாமி ரூமில் நிறைய சாமிங்க வேறு இருக்கா நம்ம வீட்டில். ஸோ சாமிங்கெல்லாம் பூ வச்சு அழகாக கோலெல்லாம் போட்டு, ஸோ இப்போ போய் படுத்து தூங்கிட்டேன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு விளக்கு மட்டும் ஏற்றுன போதும், இல்லைன்னா காலையில் அது ஒரு வேலை வர அரவர தூக்கத்தில் வர இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, அவளோட பூஜை அவள் எழுந்து தானே ஆகணும். ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எழுப்போ வேணா, ஒரு முடியறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் எழுப்பினா போதும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அழாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கினா நல்லாயிருக்கும். ஏகதந்தாய் விற்பனை